ஹலோ படிஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, இன்றைக்கி உலக அளவில் பல பாடி பில்டர்கள் தன்னோட ரிப்பாக்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக விரும்பி செய்கிற ஒரு பயிற்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் பெஞ்ச் புல்லோவர். இந்த கிராஸ் பெஞ்ச் புல்லோவரை யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க, இது எப்படி ஃபேமஸ் ஆச்சு, இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அபவுட் கிராஸ் பெஞ்ச் புல்லோவர் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். 1940-50 காலகட்டத்தில் உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருந்த பாடி பில்டர்கள் செஸ்ட் அண்ட் லேக்ஸ் டெவலப்மெண்ட்டோடு சேர்த்து தன்னோட ரிப்பாக்ஸையும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்க வந்து புல்லோவர்ஸை வந்து ரெண்டு மெத்தடில் செஞ்சிட்டு இருந்தாங்க. பார்பல் அல்லது இஇசட் பாரில் ஸ்ட்ரெயிட்டாம் புல்லோவரும் பெண்டாம் புல்லோவரும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. 1950 ஸ்டார்டிங்கில் அமெரிக்கன் பாடி பில்டரான அல்பர் மென் அப்படிங்கிறவர் இந்த ஃப்ளாட் பெஞ்சிலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பெஞ்சில் வந்து கிராஸாக படுத்துக்கிட்டு ஹெவி டம்பிள்ஸில் புல்லோவர் பண்ணுற மெத்தடை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சார். இதுதான் வந்து கிராஸ் பெஞ்ச் புல்லோவர். இப்போ இருக்க கிராஸ் பெஞ்ச் புல்லோவர் 1950 அல்பர்மன் கண்டுபிடிச்ச புல்லோவர் தான். 1950-60 வரைக்கும் இவர் கண்டுபிடிச்ச இந்த கிராஸ் பெஞ்ச் புல்லோவருக்கு பேர் வந்து அல்பர்மன்ஸ் புல்லோவர்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இவர் கண்டுபிடிச்சதுனால இவரோட நேமே வந்து அந்த புல்லோவருக்கு வச்சுட்டாங்க. 60s அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த அல்பர்மன்ஸ் புல்லோவர் அப்படிங்கிற பேர் மறைஞ்சி கிராஸ் பெஞ்ச் புல்லோவர்னே வந்துருச்சு. 1970s கோல்டன் எரா ஆஃப் பாடி பில்டிங்கில் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருந்த ஆர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர், ஃப்ராங்கோ கொலம்போ, ஃப்ராங்க் ஜேன், கென் வாலர், டேவ் டேப்பர் இவங்கெல்லாம் இந்த கிராஸ் பெஞ்ச் புல்லோவரை விரும்பி செய்ய ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி தன்னோட ரிப்பாக்ஸில் வந்து ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டும் இந்த கிராஸ் பெஞ்ச் புல்லோவரில் கொண்டு வந்தாங்க. மற்ற ரெண்டு புல்லோவர்ஸையும் கம்பேர் பண்ணும்போது, ஸ்ட்ரெயிட்டாம் புல்லோவர் அண்டு பெண்டாம் புல்லோவர் கம்பேர் பண்ணும்போது, இந்த கிராஸ் பெஞ்ச் புல்லோவரில் ரிப்பாக்ஸ் டெவலப்மெண்ட் வந்து சூப்பராக இருந்தது அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த புல்லோவரோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரிப்பாக்ஸ், இதுதான் வந்து ரிப்பாக்ஸ், இந்த ரிப்பாக்ஸோட வந்து எக்ஸ்பென்ஷன் ஆகும். நீங்கள் புல்லோவர் பண்ணும்போது இந்த ரிப்பாக்ஸ் வந்து எக்ஸ்பென்ஷன் ஆகும். உங்கள் ரிப்பாக்ஸோட எக்ஸ்பென்ஷனை பொறுத்து தான் உங்களுக்கு நல்ல செஸ்ட்டு அமையிறது இருக்குது. இவரோட பேர் ஜார்ஜ் ஐஃபர்மேன். இவரோட செஸ்ட்டு ரிப்பாக்ஸ் டெவலப் ஆனதையும் பாருங்கள், எவ்வளோ பெரிய ரிப்பாக்ஸ் இருக்குது பாருங்கள். இவர் பேர் ஃப்ரெடி ஆர்டிஸ்ட். இவரோட ரிப்பாக்ஸை பாருங்கள், செஸ்ட்டை பாருங்கள். ஸோ இந்த ரிப்பாக்ஸோட எக்ஸ்பேன்ஷனை பொறுத்து தான் உங்கள் செஸ்ட்டு வந்து அழகாக அமையும். 18 வயசுக்குள்ளே இருக்கவங்களாம் இந்த புல்லோவர் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு 20-21 வயசுலேயே வந்து ரிப்பாக்ஸ் வந்து ஒரு பயங்கரமான டெவலப் ஆகிடும். ஸோ இவ்வளோதான் கைஸ் கிராஸ் பெஞ்ச் புல்லோவரை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிட்னஸ் ஃபேக்டோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.